ஹே காய்ஸ், பிளாக் விடோவால் ஃப்ளாஷை டிஃபீட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தேரியை பேஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதுக்கு பதிலடியாக இன்னொரு யூடியூபர் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்காரு. பட் அவர் என்ன மென்ஷன் பண்ணியோ இல்லை என்னோட வீடியோ பார்த்தோ போடல. ஆனால் அவருடைய வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசி டாக்ஸிக் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட பேரை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மற்ற யூடியூபர்லாம் மென்ஷன் பண்ணாமல் என்ன மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு காமிக்ஸ் வந்ததும் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியும். அண்ட் அந்த காமிக்ஸில் இப்படி ஒரு தேரி இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சது நான் தான். இதை நான் மட்டும் சொல்லுங்க, நிறைய இன்சைடர்ஸ் இத பத்தி பேசிருக்காங்க. Black Widow-வால உண்மையாவே Flash-ஐ டிஃபீட் பண்ண முடியும். அதனால தான் Marvel பாத்தீனா இப்படி ஒரு காமிக்ஸை ரிலீஸ் பண்ணி இத சொல்லாம சொல்றாங்க அப்படிங்கற மாதிரி போட்டுருந்தாங்க. சோ அந்த யூடியூபரோட வீடியோல அவர் சொல்ற பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, Black Widow just ஒரு ட்ரெயின்ட் அசாசின் தான். அவங்களால எப்படி God like speed power இருக்கிற நம்ம Flash-ஐ டிஃபீட் பண்ண முடியும், Flash கிட்ட ஸ்பீட் ஃபோர்ஸ் இருக்கு, அவரை தொடவே முடியாது அப்படிங்கற மாதிரி தான் அவரோட வீடியோல அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. சோ இங்க பாயிண்ட் என்ன தெரியுமா, பிளாக் விடோ ஃப்ளாஷை டிஃபீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னது வந்து பிரச்சனை கிடையாது. பிளாக் விடோ மார்வலில் இருக்கிறதான் பிரச்சனை. ஒரு மார்வல் ஹீரோ டிசி ஹீரோவை டிஃபீட் பண்ணிடுவாங்கன்னு சொன்னது தான் அவங்களுக்கு எரியுது. டிசி யூனிவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டெட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நம்ம ஃப்ளாஷை சூப்பர் பவர்ஸ் இல்லாமல் டிஃபீட் பண்ணியிருப்பார். ஆமாங்க, சூப்பர் பவர்ஸ் இல்லாமல் டிஃபீட் பண்ணியிருப்பார். தன்னுடைய மூளையை யூஸ் பண்ணி, அவருடைய ஸ்வாடை யூஸ் பண்ணி ஃப்ளாஷை வந்து குத்தியிருப்பார். ஃப்ளாஷ் ஃபுல் ஸ்பீடில் வரும்போது அவருடைய சூப்பர் பவர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃப்ளாஷ் வருவான், இப்படி தான் வருவான் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி அவருடைய மூளையை யூஸ் பண்ணி கரெக்டாக கத்தி எடுத்து குத்திருப்பாரு. இங்கே டெட் ஸ்ட்ரோக் பண்ணால் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க, அதே பிளாக் விடோ பண்ணால் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. ஆக்சுவலாக அந்த காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா டெட் ஸ்ட்ரோக் அவருடைய என்ஹான்ஸ்டு பிரெயின் ஆக்டிவிட்டியை வச்சு தான் நம்ம ஃப்ளாஷை வந்து தடுத்து நிறுத்திருப்பார். அதேமாரி தாங்க பிளாக் விடோ கிட்டேயும் அத்லெட்டிக் ரிஃப்ளெக்சஸ் இருக்குது. ஏன் பிரெயின் ஆக்டிவிட்டி வச்சு பண்ணால் தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா, ஒரு அத்லெட்டிக் ரிஃப்ளெக்சஸை வச்சு பண்ணால் அக்செப்ட் பண்ண மாட்டீங்களா? இங்கே இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லுவாங்க, டெட் ஸ்ட்ரோக் ஒரு சூப்பர் ஹியூமன், ஆனால் பிளாக் விடோ ஜஸ்ட் ஒரு அசாசின் தானே, அவங்களுக்கு என்ன சூப்பர் பவர்ஸ் இருக்கா அப்படின்னு கூட நீங்கள் கேட்பீங்க. காமிக்ஸில் பிளாக் விடோ உண்மையாகவே ஒரு சூப்பர் ஹியூமன். அவங்களுக்கு ரெட் ரூம் வேர்ஷன் சூப்பர் சோல்ஜர் சீரம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டையும் சூப்பர் பவர்ஸ் இருக்கும். டிசி யூனிவர்ஸில் டெட் ஸ்ட்ரோக் மட்டும் ஃப்ளாஷை டிஃபீட் பண்ணலங்க, அப்படியே கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 சூப்பர் வில்லன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாஷை டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலவங்க பவர்ஸே இல்லாமல் கூட ஃப்ளாஷை டிஃபீட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் யார் அப்படின்னு பிரேக் டவுன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லாஜிக்கே இருக்காது. ஆனால் பிளாக் விடோ பண்ணால் மட்டும் இவங்களுக்கு கோபம் வந்துடும். ஹீரோஸ் ரீபோர்ன் அப்படிங்கிற காமிக்ஸை எதுக்காக தெரியுமா மார்வல் ரிலீஸ் பண்ணாங்க? ஜஸ்டிஸ் லீக்ல அதுவும் இந்த ஃப்ளாஷை பிளாக் விடோவால் தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக தான் இப்படி ஒரு காமிக்ஸை அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பேட்மேன் சூப்பர்மேனை டிஃபீட் பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் இவங்க நம்புவாங்க. அதே பேட்மேன் டார்க் சைடோட ஒமேகா பீம்ஸை வந்து டாட்ச் பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் இவங்க நம்புவாங்க. ஆனால் மார்வல்லேருந்து நம்ம பிளாக் விடோ ஃப்ளாஷை டிஃபீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்களா? என்னப்பா நியாயம் இது?